ஜூன் 4 தேதிக்கு பிறகு அதிமுக தன்னிடம் வருவது குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விளக்கம் அளித்துள்ளார். அவர் அவருடைய கருத்தை சொல்லியிருக்காரு. எப்படி இந்துத்துவாத லீடர்னு அம்மாவை சொல்லியிருக்க இல்லைங்க. இப்ப எப்படி அம்மா ஒரு சிறந்த இந்துத்துவ தலைவர்னு அவருடைய பார்வையில் அவர் சொல்றாரோ, அது போல அவர் வந்து அன்னைக்கு தேடியில பேசுறப்ப அதிமுக இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு ஜூன் 4 பிறகு டிடிவி தினகரன் தலைமையில் வந்து சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்து. அதுல ஒன்னே ஒண்ணு நீங்க புரிஞ்சுக்கணும், எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி வந்து அதிமுக அழிக்க பாக்குது, அதிமுக அழித்து பிஜேபி வளர பாக்குதுன்னு சொன்னது பொய் என்பதை திரு அண்ணாமலை அந்த கட்சியின் தலைவராக சொல்லியிருக்காரு. ஏன்னா அதிமுகங்கிற கட்சி தேர்தலுக்கு பிறகு என் தலைமையிலேன்னு அவர் சொல்றது வந்து உங்களுக்கு எந்த காரண அடிப்படையில் சொல்றாருன்னா, உண்மையான அம்மாவுடைய தொண்டர்களின் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற நம்பிக்கையில் அவர் சொல்றார். நான் தலைமை பொறுப்பை என் தலைமையின் கீழ் வரணும்னு ஒரு நம்பிக்கையின் பேரில் சொல்றாரு. பட் என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கேன், தொண்டர்கள் அனைவரும் அம்மாவுடைய தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து தொண்டர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவர்களிடம் அந்த கட்சி சேர வேண்டும் என்பதுதான் எனது விருப்பமும், அதுதான் உண்மை. அது அம்மாவின் தொண்டராக எனது விருப்பமும். அதனால அவர் சொன்னதை நீங்கள் அந்த பார்வையில் பார்க்குறீங்க, நான் வந்து அதை இப்படி தான் பார்க்குறேன். அதிமுக நல்லா இருக்கணும், இன்றைக்கு தீயவர் சுயநலவாதியா ஒரு துரோக சிந்தனை உடையார உள்ள பழனிசாமி தலைமை வகிக்கிறதுனால தான் அந்த கட்சி இன்றைக்கு பலவீனம் அடைந்து வருகிறது. அது மீண்டும் நல்லா இருக்கணும்னா இது போன்ற தலைவர்கள் கையில் இருக்கணும்னு சொல்றார். அது அவருடைய விருப்பத்தை சொல்றார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.